ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, AWS சீரீஸ் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ லோட் பேலன்சரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, நெட்ஒர்க் லோட் பேலன்சர்னா என்ன, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னா என்ன, கிளாசிக்கல் லோட் பேலன்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ கேட்வே லோட் பேலன்சர் GLB பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ASG ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ லோட் பேலன்சருக்கும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன், என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தியும், சோ ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீடைல்டா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ எங்கேயுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன? அதாவது நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸ்லேயோ இல்லை வெப்சைட்ஸ்லேயோ அதிகப்படியான லோட் வருது அப்படின்னா, இருக்கிற சர்வரை விட நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு நிறையா சர்வர்ஸ்க்கு வந்து அந்த இன்கமிங் டிராஃபிக்கை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இஃபெக்டிவாக வச்சுக்கலாம். அதான் லோட் பேலன்சர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது என்கிட்ட இருக்கிற சர்வர் கம்மியாக இருக்குது, ஆனால் வர்ற இன்கமிங் டிராஃபிக் எனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், புதுசாக நிறைய சர்வர்ஸை க்ரியேட் பண்ணி அந்த சர்வருக்கெலாம் வர்ற இன்கமிங் டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு சர்வர் பண்ணுற வேலையை நான் 5 சர்வருக்கு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன், பிரித்து பிரித்து பண்ணுறேன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும், எனக்கு இஃபெக்டிவாக இருக்கும். அதான் லோட் பேலன்சர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஆனால் 2 சர்வரில் இருக்கிறத நான் 5 சர்வருக்கு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணணும்னா, நான் அப்போ அங்கே என்ன பண்ணணும், புதுசாக 3 சர்வரை நான் க்ரியேட் பண்ணணும். வி ஹாவ் டு க்ரியேட் 3 நியூ ஈஸி டு இன்ஸ்டன்சஸ், கரெக்டுங்களா? 3 இன்ஸ்டன்ஸை நான் க்ரியேட் பண்ணாதான், அங்கே எனக்கு 3 இன்ஸ்டன்ஸ் வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், அதை ஃபார்வர்ட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ எனக்கு 5 சர்வர் இருக்குது, 5 இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் வர்ற லோட் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு எனக்கு 2 சர்வர் இருந்தாலே போதும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அன்னெசரியாக எனக்கு 3 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேவைக்கேற்றபடி வர்ற இன்கமிங் டிராஃபிக் லோடுக்கு ஏற்றபடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது லோட் பேலன்சர். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அங்கே எனக்கு சர்வர் வேணும்ல, புதுசாக நான் க்ரியேட் பண்ணணும்ல, க்ரியேட் பண்ணாதானே நான் அதை ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி சர்வரை க்ரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஸோ இதோட வேலை தான் என்னது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் ASG அப்படிங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு சர்வீஸ். இது என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கலாக வந்து என்ன பண்ணோம், மானிட்டர் பண்ணோம், நம்மளோட அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றபடி என்ன பண்ணோம், இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணோம், டெலீட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் என்னது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ AWS ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் அ சர்வீஸ் தட் ஆட்டோமேட்டிக்கலி மானிட்டர்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் டு மெயின்டைன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்டட் இன் தி AWS கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வர்ற இன்கமிங் டிராஃபிக் அதாவது டிமாண்டுக்கு ஏற்றபடி நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டான ஒரு ரைட் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டியை தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதா என்னது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஈஸி டு ஆட்டோ ஸ்கேலிங் ஹெல்ப்ஸ் டு என்ஷுர் தட் அவர் அப்ளிகேஷன் ஆல்வேஸ் ஹேஸ் த ரைட் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் தி கரண்ட் டிராஃபிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி என்ன பண்ணோம் அப்படின்னா, டைனமிக்கலி இன்க்ரீஸஸ் ஆர் டிக்ரீஸஸ் அஸ் நீடட், தேவைப்பட்டுச்சுன்னா டைனமிக்கலாக இன்க்ரீஸ் பண்ணும் இன்ஸ்டன்ஸை, இல்லைனா டிக்ரீஸ் பண்ணும், சரிங்களா? இதுக்கு பேர் தாங்க ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸோட அல்டிமேட் எய்ம் என்ன, கோல் என்ன அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸ்கேல் அவுட் டு மேட்ச் ஆன் இன்க்ரீஸ்டு லோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ லோட் எனக்கு இன்க்ரீஸாக வர்றப்ப நான் என்ன பண்ணணும், ஈஸி டு இன்ஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஸ்கேல் அவுட் அப்படிங்கிறது. ஸ்கேல் அவுட் அப்படின்னா ஆட் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஸ்கேல் இன் டு மேட்ச் அ டிக்ரீஸ்டு லோட். ஸோ லோட் எனக்கு டிக்ரீஸ்டாக வர்றப்போ நான் என்ன பண்ணணும், அதை ஸ்கேல் இன் பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணணும். அதான் ஸ்கேல் இன் அப்படின்னா ரிமூவ் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் டு மேட்ச் அ டிக்ரீஸ்டு லோட். இது செகண்ட் பாயிண்ட்.
ஸோ தேர்ட் பாயிண்ட், டு என்ஷுர் வி ஹாவ் எ மினிமம் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ரன்னிங் அப்படிங்கிறத என்ஷுர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோட் பேலன்ஸருக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இது என்ன பண்ணோம்னா இன்ஸ்டன்சஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ரிஜிஸ்டர் நியூ இன்ஸ்டன்சஸ் டு ஏ லோட் பேலன்ஸர். லோட் பேலன்ஸருக்கு தேவைக்கேற்றபடி என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கலாகவே இன்ஸ்டன்ஸை வந்து அது கிரியேட் பண்ணோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அன்ஹெல்தியாக இருக்க இன்ஸ்டன்ஸை என்ன பண்ணோம், அது ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் அந்த லோட் பேலன்ஸர் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டினா என்ன, ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டினா என்ன, அந்த ஃபேக்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கேலபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குது, ஹரிசோண்டல் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுக்குள்ள நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னா ஒரு ஓடிசி இருக்குது அப்படின்னா ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சீனியர் டெவலப்பர் அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவரை விட இவரை என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவாக அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங், அதாவது சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்ஸ்டன்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. தட் இஸ் அதோட சிபியூ ரேம் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹரிசோண்டல் ஸ்கேலிங்னு பார்த்துருந்தோம். அதுனால் என்ன, ஒரு டெவலப்பர் ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதே ஒரு அஞ்சு டெவலப்பர் அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அங்கே அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம். இங்கே என்னென்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்க பக்கத்துக்கு பதிலாக அஞ்சு பேரை நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணால் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஸோ இதான் என்னது அப்படின்னா ஹரிசோண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த டயக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா பார்த்துருந்தீங்களா, டயக்ராம் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஹரிசோண்டல் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து எனக்கு கவுண்ட் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதான் இந்த டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லும், கரெக்டுங்களா? இதை பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா லோட் பேலன்ஸருக்கும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ அது என்ன கனெக்டிவிட்டி, அதாவது இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து எதோடு இன்டிகிரேட் ஆகிருக்குன்னா இன்டிகிரேட்டட் வித் லோட் பேலன்சர், லோட் பேலன்சரோட தான் இன்டிகிரேட் ஆகிருக்கும். லோட் பேலன்சருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ஸ் வேணும்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இன்ஸ்டன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஆட்டோ ஸ்கேலிங்கிறது. அதான் நம்ம பண்ண சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? நமக்கு அப்போ ஒரு டவுட் வரலாம், அப்போது டஸ் ஆட்டோ ஸ்கேலிங் ரெக்வயர் லோட் பேலன்சர், கண்டிப்பாக லோட் பேலன்ஸருக்கு ஆட்டோ ஸ்கேலிங் கெப்பபிலிட்டி இருக்கணுமா, அந்த கெப்பாசிட்டி இருக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், கண்டிப்பாக லோட் பேலன்சர் டசன்ட் ரெக்வயர் ஆட்டோ ஸ்கேலிங் கேபபிலிட்டிஸ், அதுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஹவவர் லோட் பேலன்சர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு, அதாவது லோட் பேலன்சர்ஸ்க்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கெப்பாசிட்டியும் இருந்ததுன்னா மச் மோர் எஃபெக்டிவ், அவ்வளோதான். இருக்கணுங்கிற அவசியம், லோட் பேலன்ஸருக்கு கண்டிப்பாக ஸ்கேலிங் கேப்பபிலிட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இதாங்க ரெண்டுத்துக்குள்ள கனெக்டிவிட்டி. டெக்னிக்கலாக சொல்கிறேன் பாருங்கள், வைல் லோட் பேலன்சிங் வில் ரீரவுட் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் அன்ஹெல்தி இன்ஸ்டன்சஸ், இட் ஸ்டில் நீட்ஸ் நியூ இன்ஸ்டன்சஸ் டு ரவுட் கனெக்ஷன்ஸ். அதாவது என்னது, லோட் பேலன்சர் இருக்குது அப்படின்னா கனெக்ஷன்ஸை வந்து ஒரு அன்ஹெல்தி இன்ஸ்டன்சஸ், ஒழுங்காக இன்ஸ்டன்சஸ் இல்லை, ஒரு அன்ஹெல்தியாக இருக்க இன்ஸ்டன்ஸ்லேருந்து நான் வேறு இன்ஸ்டன்ஸ்க்கு நான் வந்து அதை ரீரவுட் பண்ணணும், அதை மாற்றி ஒன்றோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, நியூ இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது, கரெக்டுங்களா? அதான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோ ஸ்கேலிங் வில் இனிஷியேட் திஸ் நியூ இன்ஸ்டன்சஸ் அண்ட் அவர் லோட் பேலன்சிங் வில் அட்டாச் கனெக்ஷன்ஸ் டு தெம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணோம், நியூ இன்ஸ்டன்ஸை வந்து இனிஷியேட் பண்ணோம், அதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸை அட்டாச் பண்ணுறதா என்னது அப்படின்னா லோட் பேலன்சர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு லோட் பேலன்ஸருக்கும் ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுங்க, ஆக்சுவல் சைஸ் இன்ஸ்டன்ஸோட ஆக்சுவல் சைஸ் அதாவது டிசைடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் சைஸ் மினிமம் சைஸ். ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுறப்ப அந்த ஸ்கேல் அவுட் ஆகிருக்க ஃபேக்டர்லாம் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்ஸ்டன்ஸை விட ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கேல் அவுட் ஆகுது, இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இன் வெப் டிராஃபிக் இன்கமிங் வெப் டிராஃபிக் வர்ற
வர்றப்போ லோட் பேலன்சர் எப்படி இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அதுக்கு எப்படி வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸை எப்படி அதை இனிஷியேட் பண்ணுது ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸை எப்படி லோட் பேலன்சர் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ரைட், ஓகே. தென் தி சர்வீஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 3 காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மொத்தம் 3 காம்போனன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், எ லான்ச் டெம்ப்ளேட் டு நோ வாட் டு ஸ்கேல். அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு என்னதை ஸ்கேல் பண்ணணும். செகண்ட் ஒன், அதோட பாலிசி என்ன, ஸ்கேலிங் பாலிசிஸ் தட் டிஃபைன் வென் டு ஸ்கேல், எப்போ ஸ்கேல் பண்ணணும். தென் தேர்ட் ஒன், அண்ட் ஆன் ஏஎஸ்ஜி த டிசைட்ஸ் வேர் டு லான்ச் த ஈஸி டு இன்ஸ்டன்சஸ், அது எங்கே அந்த இன்சைஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும். ஸோ வாட் டு ஸ்கேல், என்ன ஸ்கேல் பண்ணோம், வென் டு ஸ்கேல், எப்போ ஸ்கேல் பண்ணோம், வேர் டு ஸ்கேல், எங்கே ஸ்கேல் பண்ணோம். ஸோ இது 3 காம்போனன்ஸும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜிஸ், எதை பேஸ் பண்ணி இது ஸ்கேல் பண்ணோம், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஒன் மேனுவல் ஸ்கேலிங், செகண்ட் ஒன் டைனமிக் ஸ்கேலிங், தேர்ட் ஒன் ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங். மொத்தம் 3 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேலிங் அப்படின்னா என்ன, அப்டேட் த சைஸ் ஆஃப் ஒன் ஏஎஸ்ஜி மேனுவலி. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸோட சைஸை வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுறதா மேனுவல் ஸ்கேலிங் தட் நேம் இம்ப்ளைஸ். தென் செகண்ட் ஒன் டைனமிக் ஸ்கேலிங், அப்படின்னா என்ன அர்த்தம், ரெஸ்பாண்ட் டு சேஞ்சிங் டிமாண்ட், அதாவது டிமாண்டுக்கு ஏற்றபடி அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேல் ஆகிக்கிறதா என்னது அப்படின்னா டைனமிக் ஸ்கேலிங் அப்படிங்கிறது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ஆர் ஸ்டெப் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் ஸ்கெடியூல்டு ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, இதில் ஒவ்வொரு ஸ்கேலிங் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ஆர் ஸ்டெப் ஸ்கேலிங் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம கிளவுட் வாட்ச் அலாம் பார்த்துருந்தோங்க. அதாவது நம்மளோட ஃப்ரீ டயர் வந்து எக்ஸீட் ஆகிறப்போ எப்படி நம்ம அலாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா, ஸோ அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஆர் ஸ்டெப் ஸ்கேலிங் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கிளவுட் வாட்ச் அலாமை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது என்னோட சிபியூ வந்து சிபியூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 70% மேலே எனக்கு அதிகமாக போகுது அப்படின்னா எனக்கு அங்கே அதிகமாக லோட் வருதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், இன்ஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணணும். இல்லை என்னோட சிபியூ வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸில், அதாவது 30% கம்மியாக சிபியூ வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அங்கே எனக்கு லோடே வரலன்னு அர்த்தம், அதிகமாக வரல. ஸோ நான் என்ன பண்ணணும், அப்போது தேவையில்லாத அன்னசிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலாம் செட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுறதா என்னது அப்படின்னா சிம்பிள் ஆர் ஸ்டெப் ஸ்கேலிங் அப்படிங்கிறது. வென் அ கிளவுட் வாட்ச் அலாம் இஸ் ட்ரிகர்டு, எப்போ ஆர் சிபியூ எக்ஸைட்ஸ் 70% மேலே போகிறப்போ, தென் ஆட் 2 யூனிட்ஸ், நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். வென் அ கிளவுட் வாட்ச் அலாம் இஸ் ட்ரிகர்டு, சிபியூ இஸ் என்னது அப்படின்னா பிலோ 30, அதாவது 30% கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா தென் என்ன பண்ணணும் நம்ம, வி ஹாவ் டு ரிமூவ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுறதா என்னது அப்படின்னா சிம்பிள் ஆர் ஸ்டெப் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங், அதாவது நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கிறது. அதாவது என்னென்னா ஒரு என்னோட சிபியூ வந்து எந்த அரவுண்ட் எந்த இதில் இருக்கணும் அப்படின்னா 40%, ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு இருக்கணும். நம்ம டார்கெட் செட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதா என்னது அப்படின்னா டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் ஸ்கெடியூல்டு ஸ்கேலிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக் போல் சேல், ஸோ இந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு என்னவாக இருக்கும், எனக்கு லோடு அதிகமாகும், டிராஃபிக் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் செட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதா என்னது அப்படின்னா ஸ்கெடியூல்டு ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சைக்ளிக்கல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹை யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் டூரிங் ரெகுலர் பிஸ்னஸ் அவர்ஸ் அண்ட் லோ யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் டூரிங் ஈவினிங் ஆர் வீக்கெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு ரெகுலர் பிஸ்னஸ் அவர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ரெகுலராக பிஸ்னஸ் அவர்ஸ் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிக ரிசோர்ஸஸ் எனக்கு தேவைப்படும். புரியுதுங்களா, இல்லை இதே வீக்கெண்ட் ஈவினிங் டைமில் எனக்கு என்னது அதிகமாக எனக்கு ரிசோர்ஸஸ் எனக்கு தேவைப்படாது, வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படாது. ஸோ லோ யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், ரைட், அதாவது பிஸ்னஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்டிவாக பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங் அப்படிங்கிறது. அதாவது வீக் டேஸில் எனக்கு அதிகமாக தேவைப்படும், வீக் எண்டில் எனக்கு அதிகமாக தேவைப்படாது. கரெக்டுங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்டிவாக பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ.